श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः अस्मद्गुरुपरम्परायै नमः। 23वது श्लोकத்தில் ஆரம்பிச்சி 7 ஸ்லோகங்கள் 30வது ஸ்லோக பரியந்தமாக 29வது ஸ்லோக பரியந்தமாக 7 ஸ்லோகங்களுக்கு விஷய நிர்ணயம் சுவாமி தேசிகன் 23வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்திலேயே சாதித்தார். அதை அடையணும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஆரம்பத்தில் இந்த இது இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபாத்தியமான விஷயம் என்று சொல்லிக்கொண்டு வந்துள்ளேன். அப்படியாக 5வது ஸ்லோகம் 23க்கு அப்புறம் 23, 24, 25, 26, 27 ஆகி 28வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தில் என்ன விஷயம் என்றால், அந்த உபாயமானது சுகரமானது, உபாயஸ்ய சௌகரியம் அப்படின்ற விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இதுக்கு மின் ஸ்லோகத்தில் சரண்யனானவன் பெருமாளானவன் போக்கியதமமாக இருப்பதனால் வேறு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய மனதை பற்றி சாதித்தார். தொதங்கிரி முத்திஷ்ய தவாமிருத சிந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே பதுபுரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே என்று திருஷ்டாந்தம் கொடுத்து ஒரு பிரமரமானது மகரந்தத்தோடு சேர்ந்த ஒரு அரவிந்தத்தில் தாமரையில் உட்கார்ந்துட்டுருக்கிற மதுபுரத்தமானது பிரமரமானது வண்டானது எப்படி சாதாரண புஷ்பத்தை போய் வாசனை இல்லாத ஒரு புஷ்பத்தையும் தேனில்லாத புஷ்பத்தையும் அது ஆசைப்படும் என்று சொல்வதன் மூலமாக பகவத் சரணாரவிந்தமே போக்கியதமம் என்ற விஷயத்தை இதற்கு முன் ஸ்லோகத்தில் சாதித்திருந்தார். பகவானாகிற உபாயத்தை பற்றுவதே சுகரம், சுலபமாக அனுஷ்டிக்கக்கூடியது என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் 28வது ஸ்லோகத்தில் சாதிக்கப் போகிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம், அதற்கப்புறம் அதனுடைய வியாக்கியானத்தையும் பார்க்கலாம். வியாக்கியானம் ரொம்ப அற்புதமாக அநேக உதாரணங்களையும் எடுத்து சுவாமி தேசிகன் சாதிச்சு அதற்கு மேல் வர ஆக்ஷேப சமாதானங்கள் ரெண்டு பேராகிராஃபில் தனியாக சாதிக்கிறார். அந்த ரெண்டு பேராகிராஃப் விஷயத்தை அதுக்கடுத்த உபன்யாசத்தில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியான பரியந்தமான பாகத்தை இந்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். அதுவே கொஞ்சம் விஸ்திருத்தமாகத்தான் இருக்குது, எல்லாரும் உற்சாகத்தோடு கேட்கணும். அதை ரொம்ப விஷயம் குருதரமாக இருக்கிறதுனால அடியன் சொல்கிற விதத்தில் ஸ்பஷ்டத்தை ஏற்படாத போயிடுமோன்றதுக்காக அடியன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருந்தாலும் கூட பொறுமையாக ரெப்படிஷனை கூட கேட்கணும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரிப்பீட் பண்ணுவேன், எல்லாருக்கும் புரியணுமே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே சசங்கிதமாகவே இருப்பேன், புரிஞ்சுதோ இல்லையோன்னுட்டும். அதற்காக வேணா அடியன் திருப்பி சொல்கிறேனே தவிர ரெப்படிஷன் அப்படின்ற ஒரு தோஷத்துக்காக சொல்லலை. அப்படி பார்க்க போனால் ரெப்படிஷன் இல்லாமல் சொல்ல முடியும். ஏன் அதை மாதிரி சொல்கிறது இல்லைன்னா, ஒருவேளை எதிர இருக்கவாளுக்கு புரியாத போயிடுச்சுன்னா இன்னொரு தடவை சொல்லுவோன்றதுக்காக சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்ல நேரிடுறது. அது தோஷமாக இருந்தாலும் அதை குணமாகவே கருதணும்னு பிரார்த்திச்சுண்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனசித் யதா ததா வாபி சகத்கிருத்தோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்திய சுபான்யசேஷத சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே. தொதங்கிரிம் உத்திஷ்ய கதா அபி கேனசித் யதா ததா வா அபி சகத்கிருதா அஞ்சலிஹி ததா ஏவ முஷ்ணாதி அசுபானி அசேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே என்பதாக பதச்சேத். சாதாரணமாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல
அதற்கப்புறம் வியாக்கியானத்தில் இறங்கலாம். சுவாமி தேசிகனுடைய அப்ரோச் ஆனது ரொம்ப கவனமான அப்ரோச். அதற்கு முதல்ல நம்ம சாமான்யமாக அந்த அதை பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தால்தான் அதற்கு உள்ளே போய் நம்ம பார்க்க முடியும். என்ன சாதிக்கிறார், எதுக்கு சாதிக்கிறார், ஒவ்வொரு சப்தத்துக்கும் தலத்துக்கும் பிரயோஜனம் சாதிக்கிறார், என்ன அர்த்தத்தில் எதுக்காக போட்டிருக்கார், அப்படிலாம் யோசனை பண்ணி சாதிக்கிறார். அப்படின்னா மூல கிரந்தம் எவ்வளோ கம்பீரமாக இருக்கணும், அவ்வளோ கம்பீரமாக இருந்தால் தான் அதில் அதுக்கு வியாக்கியானமே எழுதுவா. அது மட்டும் இல்லாமல் விஸ்திருத்தமான வியாக்கியானம் எழுதியிருக்கார். நிறைய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் எல்லாரும். ஹே பகவன், உன்னுடைய சரணாரவிந்தத்தை உத்தேசியம் செய்து கதாபி இந்த சமயத்தில்தான் செய்ய வேண்டும் என்ற சமய நியமம் இல்லாமல் கேனச்சித்து இவர்தான் செய்ய வேண்டும் என்ற கர்த்திருவிசேஷமும் நிர்ணயமும் இல்லாமல் யார் வேணுமென்னாலும் அனுஷ்டிக்கலாம் என்பதாக இருக்கக்கூடிய, அதுவும் எப்படி வேணுமென்றாலும் அனுஷ்டிக்கலாம், நின்றுண்டு பண்ணலாம், உட்காந்து பண்ணலாம், படுத்துண்டு பண்ணலாம், யதா ததா வாபி ஒரு கையால் பண்ணலாம், அப்படி சகத்கிருதா அஞ்சலிஹி ஒரு தடவை செய்யப்பட்ட அஞ்சலி. சகத்கிருதா ஒரு தடவை அனுஷ்டிச்சாலே போறோம். சாதாரணமாக ஒரு தடவை சகத்கிருத சாஸ்திரார்த்தா அப்படின்ற நியமத்துக்கு விரோதம் இதில். சகத்கிருத சாஸ்திரார்த்தகான்றதுக்கு விரோதமானது சந்தியாவந்தனாதிகளில் இருக்குது. ஒரு தடவை பண்ணால் போருமே, அகரஹ சந்தியாம் உபாசித்தனா அதுக்கு தான் அகரஹான்னு போடுறது. சத்தியம் வதில் என்ன பண்ணால், சத்தியம் வத அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே சொல்லிட்டேனே அப்படின்னு, அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, எப்போவுமே சத்தியம் சொல்லணுன்ற நியமம் இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது, ஒரு தடவை பண்ணால் கூட போறோம். சகத்கிருத சாஸ்திரார்த்தகான்றதுக்கு விரோதம் இல்லைன்னு தாத்பரியம், ஒரு தடவை பண்ணாலே போகிறது. சகத்கிருதா அஞ்சலிஹி. ஸோ உத்தேசியம் எது, பகவத் சரணாரவிந்தத்தை உத்தேசித்து செய்யப்படும் அஞ்சலி, எப்பொழுதும் செய்யக்கூடிய அஞ்சலி, யாராலும் அனுஷ்டிக்கக்கூடிய அஞ்சலி, எப்படியோ அப்படி செய்யக்கூடிய அஞ்சலி. எப்படியோ அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி தான் பண்ண வேண்டும் என்ற நியமம் இல்லாமல் செய்யக்கூடிய அஞ்சலி, அநேக வாரம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாமல் ஒரு முறை செய்யக்கூடிய அஞ்சலி கூட, ததைவ அப்புறம் காலாந்திரத்தில் பலன் கொடுக்கறது, சிலதெல்லாம் யாக யஜ்ஞாதிகள்லாம் காலாந்திரத்தில் பலன் கொடுக்கறது அப்படி இல்லை. ததைவ அப்பொழுதே அசுபான்யசேஷதா முஷ்ணாத்தி அஞ்சலிஹி, இந்த அஞ்சலியானது சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அஞ்சலியானது கைகூப்பலானது, ததா ஏவ அப்பொழுதே எல்லா விதமான அசுபங்களையும் திருடி விடுகிறது. முஷ்ணாத்தி அதோட இல்லாமல் சுபானி புஷ்ணாத்தி சுபங்களை எல்லாம் போஷிக்கிறது. நஜாதுஹீயத்தே ஒரு பொழுதும் குறைவை ஏற்படுத்துவதில்லை, எப்பொழுதும் அது வீணாக ஆவதில்லை என்பதாகவாவது அர்த்தம். நஜாதுஹீயத்தே ஒரு விதத்திலும் அந்த அஞ்சலியானது வீணாவதில்லை. இவ்வளோ அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் சாதாரணமாக இருக்கு. தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததா வாபி சகத்கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்ய சுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே. இது மாதிரி ராகமெல்லாம் சொல்ல மாட்டா பெரியவா இந்த காலத்திலலாம், எப்படி சாதாரணமாக சொல்லுவா அவள்லாம், அப்படி தான் அடியனும் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்வபாவத்தில் இருக்கிற தோஷங்கள் வந்து சேர்றதுனால அடியனுக்கு இந்த மாதிரி ஒரு ராகமாக சொல்கிறதுன்னு வந்துட்ருக்கு. ஆனால் அதுக்காக சில பேருக்கு உபன்யாசம் பிடிக்காமல் போயிடுறதோன்னு பயமும் இருக்குது. ஆனால் அடியன் வந்து அடியனுக்குன்னு இருக்கிற ஒரு வைய்க்திகமான விஷயத்தை மாற்றிக்கலை. இருந்தாலும் ஸ்லோகம் எப்படி சொல்லணும்னால், துதங்கிரிமுத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததா வாபி சகத்கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்யசுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே அப்படின்னு சொல்லலாம். அநேக விதமாக சொல்லலாம். இப்பொழுது அடியன் ஒரு கிரமத்தில் சொல்லியிருக்கேன், அதே கிரமத்திலேயே பவிஷ்யத்துலேயும் சொல்கிறேன். எல்லாரும் அதுக்காக தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்பொழுது நம்ம சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தில் பிரவேசிக்கிறோம். அத குருதர உபாய சாத்தியம் புருஷார்த்தம் லகுதரேன உபாயேன கதம் லப்ஸ்யதே இத்யத்ர
ततोपि लघुतरस्य निवृत्ति धर्मकोटि निविष्टस्य अञ्जल्यादेः प्रभावं त्वदङ्घ्रिम् इत्यादि श्लोकद्वयेन निदर्शयन् आश्रयण सौकर्यादपि हातुम् अशक्यत्वमेव स्थापयति. உம்முடைய சரணாரவிந்தமானது விடுவதற்கு முடியாதது, ஏனெனில் இதைவிட சுகரமான உபாயாந்தரம் கிடையாது. இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அது ரொம்ப மிருதுவான திருவடியானது, கோமளமான திருவடியானது, பிடிக்க பிடிக்க இனிமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கற்பனையிலேயே இவ்வளவு இனிமையாக இருந்தால் பல தசையில் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இருப்பது மட்டுமன்றி சுலபமாக எல்லோராலும் அனுஷ்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் உம்முடைய சரணாரவிந்தம் விடத்தகுந்தது அல்ல, அதற்கு ஒரு அஞ்சலி செய்தாலே போரும். தொதங்கிரி முத்திஷ்ய அதற்கு சரண ஸ்பர்ஷம் பண்ணணும், சரண சம்வாகனம் பண்ணணும் அப்படின்ற அவசியத்தை கூட இல்லை. ஒரு அஞ்சலி சமர்ப்பிச்சா போறும். ஒரு இரண்டு கைகளையும் கூப்பி செய்யக்கூடிய அஞ்சலி. முடியலையா, உடம்பு சரியா இல்லையா, பேரலிசிஸ் வந்திருக்கா, கவலை இல்லை, ஒரு கையால் ஒரு ஹஸ்தத்தை ஏக ஹஸ்தத்தை அப்படி வச்சுட்டு பிரணாமத்தை தெரிவித்தாலும் கூட யதார்த்ததாவாபிக்கு அர்த்தம் பின்னாடி சாதிக்கப்படுறேன். இவ்வளவு கஷ்டமான மோட்சமானது எவ்வளோ உபாசனத்தினால்தானே சாத்தியம். நித்திய கர்மானுஷ்டானாங்ககமான உபாசனமாகிற பகவத் சாட்சா்கார பரியவசாயியான கடினமான ஒரு உபாயத்தினால் சாத்தியமானது எப்படி ஒரு சாதாரண அஞ்சலியினால் சாத்தியமாகுது என்றால், இந்த அஞ்சலியானது அவ்வளவையும் செய்விப்பித்து தான் முதல் உபாயமாக மாறுகிறது. அதற்கப்புறம் அவன் உபாசனத்தில் இழிந்து பகவத் சாட்சா்கார பரியந்தமான பலனை பெறுகிறான் என்பதனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய இந்த அஞ்சலியானது ஒரு விதமான பிரபத்தி, ஒரு விதமான அங்க பிரபத்தி என்று கொள்ள வேண்டும் என்று சித்தாந்த் கடைசியில் சாதிக்க போகிறார் அதை சுவாமி தேசிகனே. ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவென்றால், கஷ்டமான உபாயத்தினால் சாதிக்கக்கூடியதான அந்த மோக்ஷரூப புருஷார்த்தமானது ரொம்ப சுலபமான உபாயத்தினால் எப்படி அடையப்படுகிறது என்ற கேள்வி. அதற்கு பதில் சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறார், பிரபத்தி என்பது லகுத்தரமான உபாயம்தான், அதைவிட லகுத்தரமான உபாயம் ஒன்று இருக்கிறது, அதாலேயே சாத்தியம்னா பிரபத்தினால் ஏன் சாத்தியமில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ததோபி லகுதரஸ்ய பிரபத்தேரபேட்சையாப்பி லகுதரஸ்ய பிரபத்தியை காட்டிலும் லகுத்தரமான இன்னும் சுலபமான நிவிற்த்தி தர்ம கோட்டி நிவிஷ்டஸ்ய அஞ்சல்யாதேகே. அஞ்சலி என்பது நிவிற்த்தி தர்ம கோட்டி நிவிஷ்டம் என்ற ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணுறார். அஞ்சலி என்பது கை கூப்பறது. சாதாரணமாக இதை எப்படா பண்ணுறோன்னா, என்னால் ஒன்றும் முடியாது சுவாமின் என்று எல்லா உபாயங்களிலிருந்தும் நிவிற்த்தனாரவன், என்னால் அதெல்லாம் அனுஷ்டிக்க முடியல சுவாமின், நிவிற்த்தமாரவன் பண்ணக்கூடிய ஒரு செயல்தான் அது. நிவிற்த்தி தர்மத்தை அனுஷ்டிப்பவர்களுடைய உபாய கோட்டியில் நிவிஷ்டமான இது அஞ்சலி என்று அர்த்தம் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. நிவிற்த்தி தர்ம கோட்டி நிவிஷ்டஸ்ய அஞ்சல்யாதேகே, அஞ்சலி முதலானவைகள், அஞ்சலி ஆதி சப்தத்தினால இதை காட்டிலும் லகுத்தரமான ஒரு உபாயம் அஞ்சலி பண்ணுற மாதிரி பாவனை பண்ணுறது கூட சேர்த்துக்கலாம். அதனுடைய பிரபாவம் என்ன, காக்காசுரன் அஞ்சலி பண்ணலையே, அஞ்சலி பண்ணுற மாதிரி கை கூப்பிட்றதுக்கு தாயார் தானே அனுகிரகம் பண்ணாள், அதுக்கு கூட அஞ்சலிக்கு, அந்த அஞ்சலிக்கு கூட பிரபாவம் இருந்தது. அஞ்சல்யாதேகே பிரபாவம் தொதங்கிரிம் இத்தியாதி ஸ்லோகத்வயேன, தொதங்கிரி முத்திஷே என்ற ஸ்லோகத்திலும்
உதீர்ண சம்சாரதவா சுசுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பராம்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணா அருணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்து சீகரஹா என்ற ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிறார் இந்த அஞ்சலி வைபவத்தை என்று இதற்கு அவதாரிக்கை அருளுகிறார். தொதங்கிரி வித்யாதி ஸ்லோகத்வயேன நிதர்சயன் அதை சொல்லப்போபவராக ஆசிரயண சௌகரியாதபி ஹாத்தும் அசக்கியத்துவமேவ ஸ்தாபயதி சுலபமாக ஆசிரயிக்க தகுந்ததானபடியினால் இந்த சரணாரவிந்தம் எப்பொழுதும் விடத்தகுந்ததே அல்ல. பற்றற்றவர்கள் பற்றக்கூடியதான சரணாரவிந்தம் அதுதான் நிவிற்த்தி தர்ம கோட்டி நிவிஷ்ட அஞ்சல்யாதிகள்னுடைய பிரபாவத்தை சொல்லப்போபவராக இரண்டு ஸ்லோகங்களால் சொல்லப்போபவராக அதை உத்தேசித்து இது சுகரமான உபாயம் அதனாலே இந்த உபாயமும் விடத்தகுந்ததல்ல. ஹாத்தும் அசக்கியத்துவம் ஏவ ஸ்தாபயதி தத்ர பிரதமேன லகுதர காயிக வியாபார விசேஷ பிரபாவா உச்சியதே. அதில் முதல் ஸ்லோகத்தில் லகுதரமான காயிக வியாபாரம் இந்த பிரபத்தியானது சரணாகத்தியானது சுலபமான உபாயம்னு சாதிக்கப் போபவரான இவர் அதற்கு ஒரு சின்ன உபாயம் ஒரு அஞ்சலி. அது என்னென்ன காய்கமான வியாபாரம் மானசிகமான வியாபாரம் உபாசனையெல்லாம் சாரீரிகமான வியாபாரம் அதை காட்டிலும் சுலபம். ஏன்னா அதுக்கு ஏகாகிரதை முதலியவைகள் தேவை உபாசனத்துக்கு, இதற்கு ஒன்றும் தேவையில்லை. லகுதரமான காய்க வியாபாரம் கைகூப்பல் என் கைகூப்பு செய்கையே என்று ஆழ்வாரும் கைகூப்பு செய்கையை உயர்வாக பாராட்டுகிறார். லகுதர காய்க வியாபார விசேஷ அது எத்தனையோ காய்க வியாபாரம் இருக்குது. அந்த காய்க சாமரம் வீசலாம், கற்பூரார்த்தி காமிக்கலாம், எத்தனையோ உபாயங்கள் இருக்குது இல்லையா. அதில் இருக்கட்லேயே சுலபமான எதிர் எதிரானா ரெண்டு கையால் சொல்லக்கூடிய அஞ்சலிகி அம் ஜலயதீதி அஞ்சலிகின்னு அதுக்கு அர்த்தமெல்லாம் அஞ்சலி வைபவத்தில் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அஞ்சலி வைபவம்னு ஒரு ரகசிய கிரந்தமும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். லகுதர காயிக வியாபார விசேஷ அம் பரமாத்மானம் அகார சப்த வாச்சியம் பரமாத்மானம் ஜலயதி அவனை அப்படியே அவரை உருக்கிடுறது, அவரை அவருடைய நீர்மைக்கு காரணமாகுது, அப்படியே உருகிடுறார். அப்பா இந்த சேத்தனன் என்கிட்ட வந்து கைகூப்பினானே என்று அதனால் அதுக்கு அம் ஜலயதீதி அஞ்சலிகி என்று ஒரு வியுற்பத்தியானது பெரியோர்களால் கூறப்பட்டுள்ளது. அந்த லகுதரமான இதுதான் சுலபம், இதை விட சுலபமாக என்ன இருக்க போகிறது, அதை கூட நம்ம பண்ணுறது இல்லைனாக்கா நம்ம ரொம்ப மோசம்னு அர்த்தம். லகுதர காயிக வியாபார விசேஷத்தினுடைய பிரபாவத்தை அதாவது அஞ்சலி பிரபாவத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தொதங்கிரிம் என்று ஆரம்பித்து தொதங்கிரிம் அது அதில் வந்து தொத்துன்றட்டில் ஒரு எம்ஃபசிசம் எம்ஃபசைஸ் பண்ணுறார். என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறார், ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா தொதங்கிரிம் சர்வலோக சரண்யஸ்ய தவ பாத பங்கஜம். நீ சாதாரணமான மனுஷன் இல்லை, எங்களை போலவர் இல்லை. சர்வலோக சரண்யர் ஏன்னா இந்த சப்தம் ராமாயணத்திலேருந்து எடுத்துக்கிறார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனி நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்கிறதாக அந்த ஸ்லோகம். அந்த சர்வலோக சரண்யாய அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சப்தத்தை விபீஷணனுடைய உக்தியை சர்வலோக சரண்யாய நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று விபீஷணனே சொல்கிறான். ஹனுமன் முதலானவர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறான். சர்வலோக சரண்யன் அப்படிப்பட்ட சர்வலோகத்துக்கும் சரண்யன் ஆசிரயணியனான அப்படிப்பட்ட உன்னுடைய பாத பங்கஜம் என்று துவதங்கிரிம் அங்கிரின பாத பங்கஜம் சரணாரவிந்தம் நத்து சாக்ஷான் மோக்ஷப்பிரதான அனதிகிருத்தஸ்ய ஹிரண்யகர்பாதேரிதி பாவஹா. சாக்ஷாத்தாக மோக்ஷப்பிரதானம் பண்ணுவதற்கு தகுதியில்லாத பிரம்மா முதலானவர்களுடைய சரணாரவிந்தம் அன்று இது. சர்வலோகத்துக்கும் ஆசிரயணியனான சாக்ஷாத் மோக்ஷப்பிரதாத்தாவான உன்னுடைய சரணாரவிந்தம் என்று தொதங்கிரிம் என்பதற்கு பாவம் என்று தாத்பரியம் அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். அண்ணா அதே மாதிரி புரிஞ்சுக்கணும். தொதங்கிரிம் சர்வலோக சரண்யஸ்ய தவ பாத பங்கஜம் நது சாக்ஷான் மோக்ஷப்பிரதான அனதிகிருத்தஸ்ய
சாட்சாத்தா மோட்ச பிரதானம் பண்ணுவதற்கு அதிகாரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் சிவன் இந்திரன் முதலானவர்களுடைய சரணாரவிந்தம் அன்று இது, உன்னுடைய சரணாரவிந்தம். ததுக்தம் மோக்ஷ தர்மி. ஆ உடனே பிரமாணம் எடுக்கிறார். மோக்ஷ தர்மத்திலே மற்ற தேவதைகளை ஆசிரியத்தால் மோக்ஷம் கிடையாது என்ற விஷயமானது ஸ்பஷ்டமாக கூறப்பட்டுள்ளது என்ற விஷயத்தை சாதிக்கிறார். பிரம்மாணம் சிதிகண்டம் ச யாஸ்சான்யா தேவதா ஸ்மிருதாஹ பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் ஃபலம் இதி. மோக்ஷ தர்மத்தில் பிரம்மாவையோ சிதிகண்டன் என்று சொல்லக்கூடிய சிவனையோ அல்லது யாஸ்ச அந்யா தேவதாக ஸ்மிருதாக எந்தெந்த தேவதைகள் நினைவு கூறப்பட்டுள்ளார்களோ கிரந்தங்களில் அவர்களோ அவர்களையோ பிரதிபுத்தாக பண்டிதர்கள் ஞானம் சத்வஜான சாத்விகமான ஞானம் மிகுதியாக பெற்றவர்கள் ந சேவந்தே அவர்களை வழிபடுவதில்லை. யஸ்மாத்து எந்த தேவதைகளால் பரிமிதமான பலனே கிடைக்குமே தவிர மோக்ஷமாகிற அபரிமிதமான பலன் கிடைக்காது என்று மோக்ஷ தர்மம் கூறுகிறது. அத்ர பகவத் ஸ்வரூபஸ்ய சுபத்வேபி அனிஷ்பன்ன சமாதீனாம் பிரதமம் பாவயித்தும் அசக்கியதையா தத்விக்கிரகஸ்யைவ சுபாஸ்ரயத்வம். பகவத் ஸ்வரூபமானது சுபமாக இருந்தாலும் கூட, அதாவது சாக்ஷான் மோக்ஷப்பிரதாத்தாவான பிரம்ம என்று பிரம்ம சப்தத்தினால் சொல்லக்கூடிய பகவானுடைய சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவாதி விசிஷ்டமான ஸ்வரூபம் இருக்கிறதே அது சுபாஸ்ரயம்தான், சுபம்தான். ஆனால் கூட அது நிஷ்பன்ன சமாதிகளான புருஷர்களுக்குத்தான் சாத்தியம் பாவனை பண்ணுறதுக்கு. அதை தன்னுடைய இதயத்தில் சம்பாவனை செய்வதற்கு அனுசந்தானம் செய்வதற்கு யாரால் முடியும் என்றால், யார் யாருக்கு சமாதியானது கைகூடி இருக்கிறதோ அவர்களால் தான் முடியும். ந நிஷ்பன்னா நிஷ்பன்னா சமாதிஹி ஏஷாம் தே அனிஷ்பன்ன சமாதயா புருஷாக தேஷாம் அனிஷ்பன்ன சமாதீனாம். நம்மளை போல இருக்கிற யாருக்கு சமாதியானது நிஷ்பன்னமாகலையோ அவளுக்கெல்லாம் அது பாவைத்தும் அசக்கியம். அதை சாட்சாத்தாக அதை நம்மளால் பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ண முடியாதான் அப்படின்னாலே தத் விக்கிரகசியோ சுபாஸ்ரயத்துவம், அதனுடைய விக்கிரகம் தான் நம்மளுக்கு சுபாஸ்ரயமாக கிடச்சிருக்கு. தேவாலயங்களில் போய் தான் நம்ம அந்த விக்கிரகத்தை தான் நாம் மனசில் நிறுத்திக்கிறோம். தத்ராபி அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் இது நியாயா. அதுலேயும் அந்த விக்கிரகத்தில் கூட எதுடா ரொம்ப முக்கியம்னால் சரணாரவிந்தம் தான் ரொம்ப முக்கியம். அது எப்படிடா தெரியறதுன்னா சப்ராதுச்சரண உகாடம் இத்தியாதி தர்சனாத்து ச அங்கிரேகே உத்தேசியத்துவம் உச்சியதே. சப்ராதுச்சரணவு காடம் நிபீட்டிய ரகுநந்தனஹா என்று பரதன் ராமருடைய சரணாரவிந்தத்தை நன்று இருக்க பிடித்து கொண்டான். திரும்பி வரவேணும்னு பிரார்த்திக்கிற சமயத்தில் சப்ராதுச்சரணவு காடம் நிபீட்டிய ரகுநந்தனஹா என்று உள்ளது. அதனால் உபாயமாக பரிகிரகம் பண்ணுவதற்கு திருவடிதான் முக்கியம். திருவடியைத்தான் எல்லோரும் பிடிப்பார்கள், பகவத் சரணாரவிந்தத்தை பிடிப்பார்கள் என்பதற்கு பரதன் ஒரு முக்கியமான உதாரணம் என்று சாதிக்கிறார். ஏன் சரணாரவிந்தத்தை தான் பிடிக்கணுமா? பெருமாளுடைய தொடையை பற்றலாமே, பெருமாளுடைய திருமுடியை பற்றலாமே அப்படின்லாம் யாருன்னா கேட்கலாம் இல்லையோ? அப்படிலாமா கேட்கறது? கேட்கக்கூடாது. எதில் பற்ற வேண்டும் என்றால் எதை பற்ற வேண்டும்? ஒருவர் ஒருவரை ஆசிரியிக்க வேண்டும் என்றால் எதை பற்ற வேண்டுமே? கையை போய் அவர்கிட்ட போய் கை கொடுக்கறது என்ன? ஆனால் ராவணனை பார்த்து சீத்தை சொல்லச்ச தேன மைத்ரி பவத்து தே என்று அப்படி தான் சாதிக்கிறார். அட்லீஸ்ட் எதையாவது பண்ணட்டுமே, ஒரு க ஒரு ஒரு அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்னாவது சொல்லட்டுமே, கையாவது கூப்பட்டுமே, அஞ்சலி பண்ணியாவது பண்ணட்டுமே, இல்லைன்னா ஹேண்ட்ஷேக்காவது பண்ணிடும். அப்போல்லாம் ஹேண்ட்ஷேக்னு ஒன்று கிடையாது நம்ம ஊர்களில், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இருக்கட்டுமேன்னு. ஆனால் நம்ம பகவானுக்கு தாசபூதன் என்று நினைப்பவர்களான நமக்கு சரணாரவிந்தத்தை பற்றுதல் ஒன்றுதான் உபாயம். அதனால் அது சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கிறதுனால அதை அந்த சரணாரவிந்தத்தை உத்தேசியம் பண்ணி அங்கிரிஹி, அழகான சப்தம் அங்கிரிஹின சரணாரவிந்தம் தோ அங்கிரிம் உத்திஷ்ய. உத்திஷ்யன என்ன அர்த்தம்?
உபாயதையா கைங்கரிய லட்சியதையா ச அபி அனு அபிசந்தாய இத்தியர்த்தாம். அதையே உபாயமாக கருதி அதற்கே கைங்கரியம் செய்வதே முக்கியமான குறிக்கோளாக மனதில் நிறுத்தி கொண்டு அப்படின்னு அர்த்தம். உத்திஷ்ய என்ற லபந்தமான சப்தத்துக்கு உத்திஷ்ய உத்தேசியம் செய்து பிறகு அப்படின்னு அர்த்தம். தொதங்கிரிம் உத்திஷ்ய துவத்துன்றதுக்கு என்ன விசேஷம்னு சாதிச்சார். அங்கிரிம்ன்றதுல ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தார். உத்திஷ்யன்ற இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் என்னென்னா உபாயமாகவும் கைங்கரியத்துக்கு அதுதான் முக்கியமான லட்சியம் என்றும் கருதி அதை ஆசிரியிக்க வேண்டும். ஏவம் அனன்ய தேவதாகத்துவம் அனன்ய பிரயோஜனத்துவம் ச உத்தம். வேறு தேவதையை நாம் பற்றக்கூடாது என்றும் வேறு பிரயோஜனாந்தரங்களை உத்தேசித்து பற்றக்கூடாது என்றும் சொல்லப்பட்டது. தொடங்கிரிம் உத்திஷ்ய அதையே உத்தேசியம் பண்ணி வேற ஏதோ பிரயோஜனாந்தரத்தை உத்தேசிச்சில்ல, சரணாரவிந்தமே பிரயோஜனம் என்று அதையே உத்தேசியம் பண்ணின்னு அர்த்தம். பலத்தையா கைங்கரிய லட்சியத்தையா உபாயத்தையா உபேயத்தையா ச அபிசந்தாய என்ற பர்யந்தம் அர்த்தம் உத்திஷ்ய. ஏவம் அனன்ய தேவதாகத்துவம் வேற தேவதையை உத்தேசித்து இந்த அஞ்சலியானது இருக்கக்கூடாது என்றும் அனன்ய பிரயோஜனத்துவம் ச அஞ்சலேகே உக்தம் பவத்தின் தாத்பரியம். படி அந்த அஞ்சலியானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் வேறு தேவதைகளை குறித்து அந்த அஞ்சலி இருக்கக்கூடாது, வேறு பிரயோஜனத்தை கருதியும் இருக்கக்கூடாது. நம்மளே கூட ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பிரணாமம் பண்ணுறோம் சமயத்தில், லோகத்தில் நம்ம அப்படி தானே விவகரிக்கிறோம். நம்ம என்ன தான் உண்மையாக இருந்தாலே கூட நாடகம் தான் பண்ணுறோம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுடுற மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள் இருக்கிறது லோகத்தில். அந்த மாதிரி பெருமாளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பெருமாள் நம்மளை விட ரொம்ப புத்தி, அவருக்கு தெரிஞ்சிடும் ஏதோ மோட்சத்தை உத்தேசம் பண்ணி தான் பண்ணுறது. ஆனால் அதை உத்தேசம் பண்ணுறது தப்பில்லையே. ஆனால் அதை உத்தேசம் பண்ணிக்கிச்சும் உபாயம் என்னடா இருக்கணும்னா பகவத் சரணாரவிந்தமே உத்தேசியம்னு இருக்கணும். அதுதான் பலனாகவும் கிடைக்க வேண்டியது. இந்த பகவத் சரணாரவிந்தம் கிடைச்சாலே போகும், அதுவே மோட்சம்தான். பகவத் சரணாரவிந்தம் கிடைக்கிறது தான் மோட்சம், அங்கே கைங்கரியம் கிடைக்கிறது தான் மோட்சம் என்ற எண்ணத்துடன் அர்த்தம். சம்பிரதாயம் எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கா. ஈதிருஷஸ்ய அதிகாரினஹா அஞ்சலி பந்த ரூபே சுகரே பிரசாதனே அஞ்சலி அஞ்சலி ப இதுக்கு ஈதிருஷஸ்ய அதிகாரி இந்த இப்படிப்பட்ட அதிகாரி எவனொருவன் வேறு ஒன்றத்தையும் கருதாமல் தேவதாந்தரங்களை பற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, வேறு எதுவும் ஆசை இல்லை, லௌகிகமான விஷயங்களில் ஆசை இல்லை, பகவானுக்கு கைங்கரியம் ஒன்றே, சரணாரவிந்தத்துக்கு கைங்கரியம் பண்ணுறதே பிரதானமாக இருக்கிற அதிகாரியானவன், அவனுக்கு சுலபமாக பண்ணக்கூடிய உபாயம் என்னன்னா அஞ்சலி அஞ்சலி பந்த ரூபே சுகரே பிரசாதனே, கை கூப்பறது என்ற சுகரமான சுலபமாக அனுஷ்டிக்கக்கூடிய பிரசாதனே ஒரு உபாயம் இருக்கச்ச. தர்சபூர்ணமாசாதி வத்து தர்சபூர்ண மாசம் முதலானவைகள் போன்று திதி நக்ஷத்திர தேவதாகத்துவம் அனன்ய பிர அது திதி நக்ஷத்திர பக்ஷ மாச ரிக் ரித்து அயன ஹாயனாதி கால நியமோ நாஸ்தித்யாக கதாபி. தர்சபூர்ண மாசம்னா எப்போ பண்ணணும்னு நியமம் இருக்கு. அமாவாசியாம் ச பௌர்ணமாவாசியாம் பௌர்ணமாவாசியாயாம் ச அச்சுதோ பவத்தின்னு சொல்கிறது. பௌர்ணமாசியாயாம் ச அச்சுதோ பவத்தின்னு சொல்கிறது. அப்படி அக்னிஹோத்திரம் ஜுகுயா சொர்க்கா அக்னிஹோத்திரம் எப்போ பண்ணணும்னா கால நியமம் சொல்கிறது. இப்படி தர்சபூர்ண மாசாதிகளுக்கெல்லாம் அமாவாசி பௌர்ணமாசி, தர்சம்னா அமாவாசி பௌர்ணமாசினா பௌர்ணிமை, இதிலெல்லாம் தான் கால விசேஷம் சொல்கிறது, நட்சத்திரம் சொல்கிறது, பக்ஷம் சொல்கிறது, திதி சொல்கிறது, மாதம் சொல்கிறது, ஆயனம் சொல்கிறது, எந்த ஆயனத்தில் பண்ணணும்லாம் சொல்கிறது. இப்படி கால நியமங்கள் அதுக்கெல்லாம் இருக்குது. நித்திய கர்மா அனுஷ்டானங்களுக்கு கால நியமம் இருக்குது. காலங்கார்த்தால் பண்ணணும், சந்தியாவந்தனம் காணாமல் கோணாமல் கண்டுன்னெல்லாம் இருக்குது, கால நியமங்கள் இருக்குது. அந்த மாதிரி கால நியமங்கள் இந்த அஞ்சலி பண்ணுறதுக்கு உண்டானா கிடையாது. கதாபி என்று எப்பொழுது வேணுமென்னாலும் அனுஷ்டானம் பண்ணலாம் என்ற அர்த்தமானது கதாபி என்ற சப்தத்தினால் சொல்லப்படுகிறது. விதேயஹஸ்தஸ்ய சாஸ்திரீய வியாபாராந்தரரஹிததசாயாம் சர்வதா இத்தியர்த்தாம். சாஸ்திரீயமான வியாபாரங்கள் சந்தியாவந்தனாதிகள் இல்லாத சமயத்தில் நம்மளுக்கு விதேயமான இந்த ஹஸ்தம், நாம் சொல்கிறத கேட்கக்கூடியதான இந்த ஹஸ்தம் கை, விதேய ஹஸ்தம்னு சாதிக்கிறார். அது நம்மளுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்படக்கூடியதான இந்த கை, அவன் ரொம்ப விதேயன்னுவா. அவன் ரொம்ப விதேயன்னு அர்த்தம் சொல்படி கேட்கக்கூடியவன் என்று அர்த்தம்.
அவிதே என்னுவா வையச்சே சரியான அவிதேயன் திருமொழியோ அப்படின்வா. இதெல்லாம் வைதிகாளுடைய பிரயோகங்கள். விசிஷ்ய சில கிராமங்களில் இருக்கிறவா எப்படி விவகாரம் பண்ணுவான்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவள் இடத்துல பழக முடியும். சில 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 ஆபிஜாத்தியத்தோடு இருக்க கிராமங்களில் லௌகிக்காளானவாள் போகும்போது எப்படி விவகரிக்கணும்னு நிச்சயமாக தெரிஞ்சுட்டு போகணும். இல்லைனா அந்த மாதிரி கிராமங்கள்லேருந்து தூரம் இருக்கிறது கூட நல்லது. ஏன்னா அந்த ஊரில் அவள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும் முடியும். சரியான அவிதேயம் தெரியுமோ இல்லையோ அது அப்படின்னுவா. அதனால் ஜாகிரதையாக இருக்கும். விதேயஹஸ்தஸ்ய அப்படின்னு எந்த கிராமத்தையும் மனசில் வச்சுட்டு இல்லை. விதேயஹஸ்தஸ்ய சாஸ்திரிய வியாபாராந்தரஹித தசாயாம் சாஸ்திரியமான நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் திருவாராதனங்கள் அதெல்லாம் இல்லாத சமயத்தில் சர்வதான் அர்த்தம். கதாபின்றதுக்கு எல்லா சமயத்துலேயும் சொன்னாக்க நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்லாம் விட்டுட்டு பண்ணலாம்னு ஒருத்தன் நினச்சுன்றுவான். அதற்காக சுவாமி தேசிகன் கண்ட்ரோல் பண்ணுற பாருங்க எப்படி அழகாக பிரேக் போட்டு நீங்கள் உங்கள் மனசில் எல்லார் மனசுலையும் வருமே நித்தியகர்மா அனுஷ்டானம்லாம் விட்டுடலாம்பா கதாபி கேனசித் யதா ததாவாபி அஞ்சலி ஒன்று பண்ணாலே போரும் அப்படின்னு நினச்சுன்றுவாளேன்றதுக்காக அந் தம் நமக்கு அதீனமாக இருக்கிற கையினால் செய்யப்பட வேண்டியது அந்த அனுஷ்டானம் அந்த அஞ்சலி அது எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் எப்போ வேணாலும்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரிய வியாபாராந்தர ரஹித தசாயாம் சாஸ்திரியமான வேறு வியாபாரங்கள் வேறு செய்கைகள் இல்லாத சமயத்தில் எப்பொழுதும் என்ற அர்த்தமே தவிர சாஸ்திரிய கர்மாக்களை விட்டுட்டுன்னு அர்த்தம் இல்லை என்பதற்காக இந்த மாதிரியாக ஒரு கிளாஸ் போடுற. விதேயஹஸ்தஸ்ய சாஸ்திரிய வியாபாராந்தரஹித தசாயாம் சர்வதா இத்யர்த்தஹாம். நம்ம சொன்னதை கேட்குற கை அது. சந்தியாவனம் பண்ணால் சந்தியாவனம் பண்ணுமே அதனால் சாஸ்திரிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணலாமே அதுக்காக அது இல்லாத சமயத்தில் இந்த கைகூப்பு செய்கைன்னு அர்த்தம். ஏதேன காலவிசேஷ பிரதீக்ஷண விளம்ப அபாவாத்து எதேச்சதி ததைவ சகசா கர்த்தும் சக்கியதையாபி சௌகரியம் சூச்சித்தம். இதனால் என்ன சொல்லப்பட்டதுன்னா காலவிசேஷ பிரதீக்ஷணம் பண்ண வேண்டாம் அதனால் விளம்ப அபாவம் என்ன இந்த ஃப்ளைட்டில் தான் பஸ் வரும்னா அதுவரையில் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி காலவிசேஷ பிரதீக்ஷணம் அஞ்சலிக்கு இருக்குன்னா 8 மணிக்கு தான் அஞ்சலி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான் 8 மணி போயிடும். அதனால் காலவிசேஷ பிரதீக்ஷணம் இல்லாமல் அதனால் விளம்பம் இல்லாமல் எதா இச்சதி ததா குரு எப்பொழுது முடியுமோ அப்போ பண்ணு. எப்போ உனக்கு இச்சை வருதோ அப்போ பண்ணு. அப்போ சகசா கர்த்தும் சக்கியத்தையா உடனே பண்ண முடியுமான் அப்படின்னாலே சௌகரியம் ரொம்ப சுகரமானது. சுகரஸ்ய பாவா சௌகரியம் சுஷ்டு கர்த்தும் யோக்கியம் சுகரம் சுலபமாக பண்ணுறதுக்கு யோக்கியமான கர்மாவுக்கு சுகரம்னு பே அது சௌகரியம் அந்த கர்மாவில் இருக்குது. சௌகரியம் சூச்சித்தம் அஞ்சலேஹேன்னு அர்த்தம். உக்தகா காலநியமா பாவகா இப்போ காலநியமம் இல்லைன்னு சொன்னார். வியக்தி விசேஷ நியமம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா காலநியமா உக்தகா காலநியம அபாவகா ஜாதபுத்திரா கிருஷ்ணகேசா அக்னி நானததீத இத்தியாத்யுக்த கிருஷ்ணகேசத்வாத்யவஸ்தா நியமாபாவசிய தேச நியமாபாவசியச்ச உபலக்ஷணம். இது எதுக்குடா உபலக்ஷணம்னால் இது சொன்னதையே இது சொன்னதே மற்ற இன்னும் 2 விஷயங்களுக்கு வழிகாட்டி. கால நியமம் இல்லைன்னா தேச நியமமும் இல்லைப்பா வியக்தி நியமமும் இல்லைப்பா. அதாவது எப்படின்னா வியக்தி நியமம்னா எப்படின்னா அக்ஞாதானம் பண்ணணும்னா ஜாதபுத்திரனாக இருக்கணும் குழந்தை பிறந்திருக்கணும் கிருஷ்ணகேசனாக இருக்கணும். இப்போ குழந்தை பிறக்கிறச்சியே தலையெல்லாம் வெளுத்துடுறது. அதனால் ஜாதபுத்திரனாக இருக்கணும் கிருஷ்ணகேசனாக இருக்கணும் அவனை தான் அக்ஞாதானம் பண்ண சொல்லியிருக்கு. அவன் தான் யாகத்துக்கு அருகத்தை உடையவன். அந்த மாதிரியான நியமம் இங்கே உண்டாடான்னா கிடையாது. பிரபுல்ல பலித்தம் சிரஹா பதம் பரமிக க்ஷமம் பிரார்த்தையேன்னு சுவாமி தேசிகனே தலை மொத்தம் நினச்சி கொடுத்து ஒன்றே ஒன்று தான் பிரார்த்திக்கிறேன்றார். ஸோ அந்த பிரார்த்தனையானது அஞ்சலியோடு எப்போ வேணால் பண்ணலாம்னு தெரியுது. ஜாதபுத்திரா கிருஷ்ணகேசா அக்னிநாததீத அப்படின்னு சொல்கிற மாதிரியான கிருஷ்ணகேசத்வாதி அவஸ்தைகள் அந்த நியம அபாவாத் அவஸ்தா நியம அபாவசிய அதுக்கும் உபலக்ஷணம். இன்னொன்று என்னென்னா தேச நியம அபாவசி இந்த தேசத்தில் தான் பண்ணணும் அந்த தேசத்தில் தான் பண்ணணும் கைகூப்புறது அப்படின்னு கிடையாது. எந்த தேசத்தில் இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்றது இது இதுலேருந்து ரெண்டுத்துக்குள்ளேருந்தும் தெரியுது. எதா கதா எதா கதாவா பீனு சொன்னதுனால என்ன அதுக்கு அதிகாரி நியமமும் இல்லை அப்புறம் அவஸ்தா விசேஷங்களும் தேவையில்லை தேச நியமமும் தேவையில்லைன்னு தெரியுது. ஏவம் வர்ணாசிரம வேதவேதாங்கா யுக்தத்வாதி நியமாபாவேன சாமானிய தர்மத்தையா சத்தியவச்சனாதிபத் சர்வாதிகாரத்வமாக
சத்தியம் வர தர்மம் சரலாம் எல்லாருக்கும் சொல்கிற தர்மங்கள் சாமானிய தர்மங்கள். அதனால் சந்தியாவந்தனம் பண்ணுன்னா அது பிராமண க்ஷத்ரிய வைசியனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அக்ஞாதானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுவும் அவளுக்கு தான் பொருந்தும். பிராமணஸ்ய அஷ்டமே கர்ப்பாஷ்டமே உபநயனம் பண்ணுனா அது பிராமணனுக்கு தான் பொருந்தும். இப்படியாக வர்ண விசேஷ நியமங்கள் இருக்கு. அப்புறம் சில கர்மாக்களுக்கு ஆசிரம விசேஷ நியமங்கள் இருக்கு. அந்த மாதிரி வேதம் வேதாங்கங்கள் வர்ண ஆசிரம வேத வேதாங்க யுக்தத்துவாதி நியமாபாவேன வேதத்தை அத்தியனம் பண்ணால் வேதாங்கத்தோடு சேர்த்து பண்ணணுன்ற நியமம் இருக்குது. இப்படியான நியமங்கள்லாம் இல்லாமல் சாமானிய தர்மமான சத்திய வச்சனங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அது எப்படி எல்லாருக்கும் பொருந்துமோ சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாய அன்மா பிரமத இத்தியாதிகள்லாம் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரியாக இந்த அஞ்சலியும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. சர்வாதிகாரத்துவமாக கேனச்சிதி யார் வேணாலும் பண்ணலாம். இங்கே தான் அதிகார நியமம் இல்லைன்றத சொல்கிறார், அதிகாரி நியமம் இல்லைன்றத இங்கே தான் சொல்கிறார். கேனச்சிதி ஆஸ்திரீபால பண்டித பண்டிதம் ஆ பிரம்மஸ்வப பாக்கம் ச சுகரத்துவம் சாஸ்திரீயத்துவம் ச அத்திர விவக்ஷிதம். ஸ்திரீலேருந்து ஆரம்பித்து பாலாள் பண்டித்தாள் என்ன, பிராமணன்லேருந்து ஆரம்பித்து ஸ்வபாக்கன் ஸ்வபச்சன் சண்டாளன் பரியந்தமாக எல்லாருக்கும் சுகரம், எல்லாருக்குமே இது சாஸ்திரியம்தான் என்று சொல்லப்பட்டது கேனசிதி. யார் வேணா இருக்கலாம். அதனால் ஆஸ்திரீ பால பண்டிதம் ஸ்திரீ பாலாள் பண்டித்தாள் பரியந்தமாகவும் பிராமணாலேருந்து ஆரம்பித்து சண்டாள பரியந்தமாகவும் அனுஷ்டித்தாலும் இது சாஸ்திரியம்தான், இது சுலபம்தான், எல்லோருக்குமே சுலபம்தான். கர்மாந்தரவத் துஷ்கர பிரகார விசேஷ மற்ற கர்மாக்கள் அக்னிஹோத்திராதிகள் மாதிரியாக ரொம்ப கஷ்டமான கிரியை சாத்தியமும் இல்லை, அதனுடைய அனந்த பிரகார விசேஷங்கள் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னுட்டு அது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வியவஸ்தாப்பி அத்த நாஸ்தி அந்த மாதிரியான வியவஸ்தைகள் இதுக்கு கிடையாது என்று சொல்கிறார். யதா ததாவா பீதி எப்படி வேணால் அனுஷ்டானம் பண்ணலாம். அதுலேருந்து என்ன தெரியுது, அத்த விகல்ப சமுச்சய விஷய வியா விய விஷய அவ்யயத்வயசிய ஏவம் அபிப்பிராயங்க. யதா ததா வா அப்பின்னு இருக்குது, வா ஒன்று இருக்குது அப்பி ஒன்று இருக்குது. வான சாதாரணமாக என்ன அர்த்தம், விகல்பம்னு அர்த்தம், இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம்னு அர்த்தம். அப்பின்ன சமுச்சயம், இதுவும் பண்ணணும்னு அர்த்தம். இந்த வாவையும் அப்பியும் எதுக்குடா பக்கத்தில் பக்கத்தில் போட்டார், ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. வாவாவது சொல்லணும் அப்பியாவது சொல்லணும், யதா ததா வாப்பின்னு வா வாவையும் அப்பியும் பக்கத்தில் சேர்த்து சொல்லுவாளோன்னு கேட்டால் அதுலேருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னு பாருங்கோ. அவர் அதுக்கு என்ன அபிப்பிராயம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அத்த விகல்ப சமுச்சய விஷய விஷய அவ்யயத்வயசிய ஏவம் அபிப்பிராயா, இந்த ரெண்டு அவ்யயத்துக்கு இந்த மாதிரி அபிப்பிராயம். பராவர தத்துவஹித புருஷார்த்தேஷு விஷதா புத்திர் பவத்து வா மாவா. பராவர தத்துவங்கள் பரதத்துவம் என்ன, அவர தத்துவங்கள் என்ன, இந்த இத்தியாதி விஷயங்களில் புருஷார்த்த விஷயங்கள்லையும் விஷதமான ஞானம் இருந்தாலும் சரி இல்லா போனாலும் சரின்றது வா. மஸ்திஷ்க சம்புட்டாதிஷு யதேஷ்ட பிரகாரஷ்ட பவத்து, அது அந்த அந்த கைகூப்பலை நீ தலையிலையாவது வை, மார்பிளையாவது கைகூப்பு, எங்கே வேணால் கைகூப்புன்றத சொல்கிறதுக்காக அந்த யதார்த்தான்னு சொல்கிறேன். விதேயஹஸ்த ரஹிதஸ்ய வாச்சா மனசா வா சாத், ஒருத்தனுக்கு ஹஸ்தம் விதேயமாக இல்லை அப்படின்னா பராலிசிஸ் வந்திருக்கு, அவன் சொன்னதை அவனுடைய கை கேட்கலன்னு வாச்சா மனசா வா சாத், வாக்குனால அந்த கை கூப்ப நான் கை கூப்புறேன் சுவாமின்னு மனசாக கை கூப்புறேன்னு சொல்லலாம், வாக்கா நான் கை கூப்புறேன்னு சொல்லலாம், மனசால் கை கூப்பலாம் அப்படின்றதுக்காக யதா ததா வாப்பி வந்திருக்கு. அஸ்து வா அஞ்சலி ரச்சனாயாம் கிஞ்சித் அச்சாத்துரியம், ஏன்னா சில பேருக்கு கை கூப்பிறச்ச கை ஹேண்ட் மைண்ட் கோஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கும், ஹேண்ட் மைண்ட் கோஆப்ரேஷன் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அவளுக்கு சரியாக அஞ்சலி பண்ண முடியாது. அஸ்துவா அஞ்சலி ரச்சனாயாம் கிஞ்சித் அச்சாத்துரியம், அது என்ன சொல்கிறார், சாத்துரியம் இல்லாமல் இருக்கும். சர்வதா சபலையே வாயம், எப்படி பண்ணாலும் அவன் சபலனாதான் பலன் கிடைக்கும் என்பதற்காக யதா ததா வாபின்னு சாதிச்சார். ந புனகா ஏகேன பாணினா யஸ்து பிரணவேத் புருஷோத்தமம் நியாயஸ்தஸ்ய கரச்சேதா இது வேதவிதோ விதுகுன்னு ஒரு பிரமாணம் இருக்குது. ஒரு கையால் பிரணாமம் பண்ணான்னா அவனை கையை சிரச்சே அவனுடைய கையை சேதனம் பண்ணலாம், சிரச்சேதம் இல்லை கையை சேதனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கேன்னா அது வந்து சக்த விஷயம். ஏன்னா கையால் முடியும்னா
அப்ப ஏகஹஸ்த பிரணாமம் ஏகம் சாபி பிரதட்சிணம் சக்தம் பிரத்யுக்த ஏவ ஹஸ்த பிரணாம நிஷேதா. ஏகஹஸ்த பிரணாம நிஷேதமானது யாருக்குடான்னா, அவனால் முடியுமாக இருப்பினும் கூட அவன் ஒரு கையால் பிரணாமம் செய்தானானால், அதே மாதிரி ஒரு பிரதட்சிணம் பண்ணானானால், சக்தனாக இருக்கும் அளவில் ஒரு பிரதட்சிணம் பண்ணானானால் அது தவறு. அசக்தன் விஷயத்தில் ஒரு கையால் பிரணாமம் பண்ணாலும் அஞ்சலி பண்ணாலும் ஒரு பிரதட்சிணம் பண்ணாலும் கூட தவறு அன்று என்ற விஷயமானது புரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்பதற்காகத்தான் யதா ததா வாபி என்று சாதித்தார். தௌ யுதாவஞ்சலி புமானித்து நைகண்டுக்காக, ரெண்டு கையும் சேர்ந்ததான் அஞ்சலிஹின்னு நிகண்டுல சொல்கிறாள். கத்தியபாவே தூ, அப்படி கணக்க வழி இல்லை என்றால் சர்வத்திர யதாசக்தி கரணம் அனுஜாத்தம். எத்யபி நைகண்டுக்கால் சொல்கிறா, ரெண்டு கையும் சேர்த்தாதான் அஞ்சலின்னுட்டு இருந்தாலும் கூட முடியாதவன் விஷயத்தில் அவனுக்கு எப்படி சக்தி இருக்கோ அப்படி பண்ணுறதுக்கு அனுஜாத்தம், அக்செப்டன்ஸ் இருக்குது. யதாசக்தி கரணம் அனுஜாத்தம், இட்ஸ் அக்செப்டட் பை சாஸ்திராஸ். அதே மாதிரி சகிருத்கிருத சாஸ்திரார்த்தா இது சாமானிய பிராப்தஸ்ய அத்திர நிரபவாதத்வா, அதாவது சில சமயத்தில் ஒரு தடவை அனுஷ்டித்தாலே சாஸ்திரார்த்தம் அனுஷ்டிச்சா மாறின்றதுக்கு அப்பவாதம் இருக்குது. சந்தியாவந்தனாதிகள்லாம் ஒரு தடவை பண்ணிட்டு நிறுத்திட முடியாது, ஆனால் இந்த இடத்துல ஒரு தடவை பண்ணிட்டு கூட நிறுத்தலாம்ன்றது தான் அப்பவாதம் இல்லாமல் இருக்கும் தன்மை. இந்த நியமத்துக்கு சகிருத்கிருத சாஸ்திரார்த்தகான்றதுக்கு அப்பவாதம் இல்லாத இடம் இதுதான், ஒரு தடவை பண்ணாலே போரும் தாத்பரியம். மற்ற இடங்கள்லாம் சகிருத்கிருத சாஸ்திரார்த்தகாவுக்கு அப்பவாதம் இருக்குது. ஏன்னா வசந்தே வசந்தே ஜுஹோத்தின்னு இருக்குது, அப்போ ஒவ்வொரு வசந்த காலத்துலேயும் பண்ணணும் அதை. ஏன்னா அதே அடுத்தது அதே எடுக்கிறார் பாருங்க, வசந்தே வசந்தே ஜோதிஷா எஜேத இத்தியாதிவத் ஆவர்த்தி அபேக்ஷாப்பி ந இத்தியாக சகிருத்கிருத இது. அதனால் சகிருத்கிருத யதா ததாவாப்பி சகிருத்கிருதோஞ்சலிஹீனர், சகிருத்கிருத சாஸ்திரார்த்தகான்றது இந்த இடத்துல ஒத்துப்போகும். அதுக்கு அப்பவாதம் இல்லாத இடம் இது, அப்பவாதம் இருக்கிற இடம் மற்ற இடங்கள்லாம். ஐயோ வசந்தே வசந்தே பண்ணணும், அஹரஹ சந்தியாம் பாசித்தனை அஹரஹாக பண்ணணும். ஒரு தடவை பண்ணிட்டுனா தான் அன்றைக்கே பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ஒரு தடவை பண்ணிட்டு கூட அன்றைக்கே பண்ணிட்டேன் சுவாமின்னு சொல்லலாம் பெருமாளுக்கு. சகத்கிருத்தா அஞ்சலி ஒரு தடவை பண்ணாலும் போதும். எத்யபி பிரீத்தியாதி பிரகர்ஷாதஸ்ய ஆவர்த்தி பவதி ததாப்பியத்ர சகத்கிருதஸ்ய பல அவினாபாவேன பிரபாவாதிசய பிரதிபாதனை தாத்பரியம். அவனே சக்தனாக இருந்தான்னா அதவா அத்தவா அத்தியதிகமான பிரீத்தினால புனப்புன பிரணமிய உத்தாய உத்தாய புனப்புன பிரணமியன்னு சாதிக்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அஞ்சலி பண்ணான்னு வச்சுக்கோங்கோ, பிரேமாதிசயத்தினால பெருமாளிடத்தில் பிரீத்தி அதிகமாக இருக்கிறதுனால பண்ணான்னா தப்பு கிடையாது. ததாப்பி அத்திர சகத்கிருதஸ்ய பல அவினாபாவேன, ஒரு தடவை பண்ணால் கூட பலன் கிடச்சிடும், பலம் இல்லாமல் போகாதான் அப்படினால் அந்த அஞ்சலிக்கு பிரபாவாதிசய பிரதிபாதனை தா. அஞ்சலி ஒரு தடவை பண்ணாலே அது பொறும்பா அப்படின்னா என்ன அர்த்தம், அஞ்சலி அவ்வளோ பிரமாதமானது அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பிரபாவமானது சொல்லப்பட்டது, அதில் தாத்பரியம். ஏன்னா நிறைய தடவை பண்ண தப்பு கிடையாது. சகிரு ஸ்மிருதோபி கோவிந்தா ரிணாம் ஜன்மசதைச்சிதம் பாபராசிம் தஹத்யாசூம் தூலராசிமிவானலஹாம். சகிரு ஸ்மிருதோபி கோவிந்தா, ஒரு தடவை கோவிந்தனை ஸ்மரணம் செய்தாலும் கூட மனிதர்களுடைய நூறு ஜன்மத்தில் சஞ்சிதமான சேர்க்கப்பட்ட பாபராசியை பாபக்கூட்டத்தை ஆசுதகதி உடனேயே எரித்து விடுகிறான். தூலராசி மிவ அனலகா, எப்படியானது பஞ்சானது அக்னியானது பஞ்சு கூட்டத்தை பஞ்சு மூட்டையை எரித்து விடுமோ அப்படி. ஹரிர் சகிருதுச்சாரிதம் ஏன ஹரிரித்ய அக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி. ஒரு தடவை உச்சாரணம் பண்ணிட்டானால் ஹரிஹி என்ற ரெண்டு எழுத்துக்களை அவன் மோக்ஷத்திற்கான உபாயத்தை தேடிக்கொண்டுள்ளான் என்று அர்த்தம். பத்தஹா தேன பரிகரஹா மோக்ஷாய கமனம் பிரதி தேன பரிகரஹா பத்தஹா, மோக்ஷத்துக்கு போகிறதுக்காக மூட்டை கட்டிட்டான்னு அர்த்தம். ஒரு தடவை அவன் ஹரிஹி என்ற அக்ஷரத்வயத்தை உச்சாரணம் செய்துவிட்டானெனில் என்று அர்த்தம். ரச்சோயஜூகும் ஷிசாமா நியோதீதே சகிருதஞ்சசாம் சகிருதஷ்டாட்சரம் ஜப்த்வா பலம் தஸ்ய சமஷ்ணுதே. ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ யார் ஒரு தடவை அத்தியனம் பண்ணுறானோ, யோதீதே சகிருதஞ்சசாம் சகிருத அஷ்டாட்சர, அவளுக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அது அஷ்டாட்சரத்தை ஒரு தடவை ஜப்பம் பண்ணாலும் கூட தஸ்ய சமஷ்ணுதே, அவனுடைய பலனை இவன் அடைகிறான். ஒரு தடவைக்கே அவ்வளோ பலன். ருச்சோ யஜோகும் ஷி சாமானி யோதீதே சகிருத் அஞ்சசா சகிருத அஷ்டாட்சரம் ஜப்துவா,
ஒரு தடவை அஷ்டாட்சரத்தை ஜபிச்சே கூட அவனுக்கு பலன் கிடைக்கிறது. விஷ்ணோராயதனம் நித்யம் சாயம் பிராத்தர் தினே தினே பிரதட்சிணத்வயம் குறியாத அஸ்வமேத பலம் லபேத். விஷ்ணுவனுடைய ஆயத்தனமான கோவில்களை நித்தியம் சாயங்காலமும் பிராத்தகாலமும் இரண்டு இரண்டு பிரதட்சிணங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அவன் அஸ்வமேத பலத்தை அடைகிறான். அஸ்வமேதம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அடைகிறான். உத்சவே பால், இதெல்லாம் ரொம்ப சுலபமான உபாயம்ன்றதுக்காக நம்மளுக்கு சொல்கிறார். உற்சவே பலிதானே சத்ததா குருவன் பிரதட்சிணம். உற்சவ சமயங்கள்லையும் பலிதான சமயங்கள்லையும் பிரதட்சிணம் பண்ணி பதே பதே அஸ்வமேதஸ்ய பலம் தசகுணம் பவேத்து. ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் அதற்கு பத்து மடங்கு பலன் கிடைக்கும். அஸ்வமேதத்தினுடைய பத்து மடங்கு பலன் கிடைக்கும். யானியானிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருத்தானிச்ச தானி தானி பிரணசியந்தி பிரதட்சிண பதே பதே. அப்போ அந்த நம்மளுடைய காலானது பிரதட்சிணம் பண்ணுவதற்கு ஆரம்பித்து விட்டால் எல்லா பாப்பங்களும் ஜன்மாந்திர கிருத்தங்கள் கூட யானியானிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருத்தானி தானி தானி பிரணசந்தி, ஒவ்வொரு பாப்பமும் விலகிவிடும் ஒரு ஒரு பிரதட்சிணத்தினால என்று இத்தியாதி ஷு உக்தஸ்ய. இதை கேட்டாலே உடனே போய் பிரதட்சிணம் பண்ணணும்னு தோன்றது பாருங்கள். இத்தியாதி ஷு உக்தஸ்ய சகஸ்மரண சங்கீர்த்தனாதி பிரபாவசிய பிரதர்சனம் இதம். எத்தனையோ பண்ணியிருப்போம், அதனால தானே இன்னைக்கு சுகமாக இருக்கும். இப்போ பண்ணால் இன்னமும் சுகமாக இருப்போம். ரக்ஷதே பகவான் விஷ்ணு இத்தியாதி இத்தியாதிஷு உக்தஸ்ய சகஸ்மரண சங்கீர்த்தனாதி பிரபாவசிய பிரதர்சனம். ஒரு தடவை பண்ணாலே போரும்ன்றதுக்கான பிரபாவம் தான் இதே மாதிரி தான் அந்த சகிர் சப்தம் தான் இந்த இடத்துலையும் இந்த ஸ்லோகத்துலேயும் சகிருத்துன்னு சப்தத்தினால சொல்கிறார். கேனசித் யதா ததாவாபி சகிருத் கிருத்தோஞ்சலிஹி. இத்தனை இடத்துல சகிருத்த ஒரு தடவை பண்ணா போறோம்னு வருது. சகிருத்துனா ஒரு தடவை ஒரு முறைன்னு அர்த்தம். சர்வேஷாமேவ தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதிஹி ரக்ஷதே பகவான் விஷ்ணு பக்தானாத்ம சரீரவத்து. அடுத்த பிரமாணம் காமிக்கிறார். எல்லா தர்மங்களுக்கும் தர்மங்களை காட்டிலும் உத்தமமானது எதிரான வைஷ்ணவஹா விதிஹி, விஷ்ணு சம்பந்தியான செய்முறைகள் தான். செய்தால் என்ன பண்ணுறாருனா ரக்ஷதே பகவான் விஷ்ணு, அவர்களை பகவான் காப்பாற்றுகிறார் விஷ்ணுவானவர். பக்தான் ஆத்மசரீர், தன்னுடைய சரீரம் போன்று பக்தர்களுடைய பக்தர்களையும் காப்பாற்றுகிறார். தன்னுடைய சரீரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பெருமாள் கொடுப்பாரோ அந்த மாதிரி பக்தர்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார்னு அர்த்தம். சர்வாதிகத்வேன கதித்தேபியா சம்மார்ஜன உபலேபன மாலாக்கரணாதி மாலாக்கரண தீபாரோபணாதி பிரசாதனாந்தரேபியா சமதிகம் சமதிகம் பகுவித்தவ்ய ஆயாச நிரபேட்சம் விபக்ஷிதஸ்ய சுகரம் ஸ்வரூபமாக அஞ்சலி ரீதி. பா என்னதுடா, நிறைய எல்லா கைங்கரியங்களும் விஷ்ணு விஷ்ணு சம்பந்தியான எல்லா விதியும் பண்ணுறவாளையும் பெருமாள் ரட்சிக்கிறார். ஆனால் இன்னும் என்ன கஷ்டமான காரியங்கள்லாம் பண்ணுறா லோகத்தில்னா சர்வாதிகத்துவேன கதித்தேபியா எல்லாத்தை காட்டிலும் உத்தமமான சொல்லக்கூடிய சம்மார்ஜனம் அங்கே பெருக்கிறது, அங்கே உபலேபனம் பண்ணுறது மொழுகிறது, மாலாக்கரணம் பெருமாளுக்கு பூ தொடுக்கிறது மாலைகள் பண்ணுறது, தீபாரோபணம் விளக்கேற்றுதல், அப்புறம் பிரசாதனாந்தரேபிய இப்படி முதலான கைங்கரியங்களை காட்டிலும் சமதிகம் அதிகமாகவும் பகுவித்தவ்ய ஆயாசன நிறைய பணம் செலவழிக்க வேண்டியதோ இல்லை தன்னுடைய சாரீரிகமான பரிசிரமமோ பட வேண்டியது இல்லாமல் சுகரமானது எதிரான அஞ்சலி ஹீதி. அஞ்சலி பரமாமுத்ரா பரமார்த்த பிரசாதினி என்று பரமாத்ம பிரசாதினி என்று அஞ்சலிகின்றது ஒரு முக்கியமான முத்ரை என்றும் முத்ரா சாஸ்திரமும் சொல்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்திலும் கூட கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத் பஷ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேண அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத் இதி. பண்ண தப்புக்கு ஒரே ஒரு அஞ்சலி சமர்ப்பிக்கணும் லக்ஷ்மணனுக்குன்னுட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுக்ரீவன் விஷயமாக வருது. கிருதாபராதஸ்ய ஹிதே உனக்கு ஒரு பண்ண தப்புக்கு என்னதுரா, ஒன்னே ஒன்று தான், லக்ஷ்மண இடத்துல போய் கையை கூப்பிடு, இத்தனை நாள் டிலே பண்ணிட்டியே, சீதையோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சீதையை தேடுறேன்னு சொல்லிட்டு தேடாமல் வந்திருக்கியே. அதுக்கு ஹனுமார் சொல்கிற உபாயம் அஞ்சலிம்பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனா திருத்தே நான்யது உபாயம்.
நான்யத் பஷ்யாமி அஹம் க்ஷமம், வேறு உபாயம் நான் எதுவும் உன்னால் பண்ண முடிஞ்சதா, ஒரு உபாயமும் நான் பார்க்கல, அஞ்சலி ஒன்று பண்ணிட்டு போய் அப்படின்றார். நாராயணாஸ்திர விற்த்தாந்தோப்பி அத்த அனுசந்தேயா. நாராயணாஸ்திர விற்த்தாந்தம்னு ஒன்று இருக்கு, அந்த பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரஹாஸ்திரே என்று நாராயணாஸ்திரத்துக்கு எதிர ஒரு அஸ்திரம் இருக்குன்னா அது அஞ்சலி தான் என்று அந்த அஞ்சலி வைபவமானது நாராயணாஸ்திர விற்த்தாந்தத்திலும் வருகிறது. அதுக்கு தான் சுவாமி தேசிகன் பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோன்னு சாதிச்சார்னு ஞாபகம் வச்சுக்கோங்கோ. க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி இத்யுக்தமாக, உடனே பெருமாளை சந்தோஷப்படுத்தக்கூடியதும் இந்த அஞ்சலி தான். அதை தான் சொல்கிறார் ததா என்ற ததைவ முஷ்ணாதி. காலாந்தரில் இன்னொரு ஒரு வருஷம் இன்னைக்கு ஹஸ்த அஞ்சலி பண்ணாக்க ஒரு வருஷம் கழித்து அது சரியாயிடும்னு கிடையாது, உடனே சரியாயிடும். ஆனால் இந்த பாவம் வரணும். க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி இத்யுக்தமாக ததேதி. அது வந்து பிரமாண வசனம் க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு இருக்குது. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு இருக்குது. அதில் ததா ததைவ முஷ்ணாதி அவதாரணம் இருக்குது. ஏவன்னா ததா ஏவ அட் ஒன்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்குது. அவதாரணத்தினால என்ன தெரியுது? அவதாரணம்னா ஸ்ட்ரெஸ். ஷரீராந்தர காலாந்தர பாவி பலசாதனேபியா கர்மபியா வியாவர்த்திஹி. யாக யஜ்ஞாதிகள் பண்ணால் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி வேறு சரீரம் எடுத்து அப்புறம்தான் மோட்சம், இது அப்புறம்தான் சொர்க்காதிகள் கிடைக்கிறது. என்ன பசு காமோ ஏஜேதான், பசு வேணும்னா இந்த சரீரத்திலேயே கிடைக்குமானா கிடைக்காது, அடுத்த சரீரத்தில் கிடைக்கலாம், அடுத்த ஜென்மாவில் கிடைக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. இப்போ ததைவன் அர்த்தம். ஸோ அவதாரணேன சரீராந்திரத்திலையும் காலாந்திரத்திலையும் கிடைக்கக்கூடிய பல சாதனமான சில யாக யஜ்ஞாதிகளை காட்டிலும் கர்மாக்களை காட்டிலும் இது வித்தியாசமானது என்று அவைகளை காட்டிலும் பிரித்து காட்டுகிறது இந்த அஞ்சலியை. அஞ்சலி அதை காட்டும் வசத்தினும். எத்யபி அநாதி வாசனா வசாத்து சாம்சாரிக்க புண்ணியரூப நிரா நிகலபங்கா புருஷஸ்ய அனிஷ்டஸ்யாத். எத்யபி அநாதி வாசனையினால சாம்சாரிக்க புண்ணியரூப நிகலபங்கா புருஷஸ்ய அனிஷ்டஸ்யாத். அநாதி வாசனையினால சாம்சாரிக்கமான புண்ணியங்கள்லாம் என்ன பண்ணுன்னா புருஷனுக்கு அனிஷ்டத்தை தான் சம்பாதிச்சு கொடுக்கும், வேறு ஏதேதோ பலனை கொடுக்கும். ததாபி அர்பகாபத்திய பரிகார பரிகார நியாயேன, அர்பக அபத்திய குழந்தைகளை எதையோ அபத்தியம் பண்ணிடுத்துனா பெருமாள் அதை ஒரு பெரிய தப்பாக நினச்சிட்டு அதுகளுக்கு தண்டனை கொடுத்துட்றதில்லை. அர்பக அபத்திய பரிகார நியாயம்னு பேர். அது குழந்தை எதையோ சாப்பிட்டுருத்துன்னா அதுக்காக குழந்தைய தண்டிச்சுடுவாரன்னா பெருமாள் அது ஏதோ ஒரு உபாயாந்திரம் பண்ணி அதை காப்பாற்றிடுவார். தானியபி சோரையதி, அந்த மாதிரியாக அநாதி வாசனையினால் நம்ம சாம்சாரிக்க புண்ணியங்களெல்லாம் எதையாவது லௌகிகமான விஷயங்களில் ஈடுபட்டால் கூட அதெல்லாம் கூட இது சோரம் பண்ணும். ததைவ முஷ்ணாதி, ஏன்னா நம்ம ஈடுபாடு வசத்தினால ஏதோ லௌகிகமான ஆசைப்பட்டு அதன் பின்னாடி போனோம்னா கூட அதெல்லாம் கூட இந்த அஞ்சலியானது போக்கிடும். எப்படின்னா அர்பகாபத்திய பரிகாரம் நியாயன, குழந்தை தனக்கு இது ஒசந்தது அப்படின்னு நினச்சிட்டு எத்தையோ சாட்டுறது, லட்டை சாட்டுறது, மாந்தம் வந்துடுறது. ஆனால் பெருமாள் அதை எப்படியோ ஒரு விதத்தில் அதை காப்பாற்றிடுறாரு, தவிர அதை கெடுத்துடுறதில்ல அந்த குழந்தை. அந்த மாதிரி அர்பகாபத்திய பரிகார நியாயம்னுட்டு, இல்லை ஒரு அம்மாவாக இருக்கிறவள் உடனே அதை வாந்தி எடுக்க வச்சு அதுக்கு சரி பண்ணி உடனே அதுக்கான காரியங்களை பண்ணி பால் கொடுத்து அதை எப்படி சரி பண்ணுறாளோ அந்த மாதிரி அம்மா ஸ்தானத்தில் இருந்துன்னு கூட வச்சுக்கலாம் அர்த்தம். ததைவ முஷ்ணாதி. அசுபானி, சுப பிரதிபட்டமான, சுபத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற, நம்மளுக்கு ஏற்பட வேண்டிய பகவத் கிருப்பையாகிற சுபத்துக்கு எதிரியாக இருக்கிற அசுபங்கள் எல்லாமும் யதார்க்கம் அபவர்க்க ததுபாய விரோதி நீத்தியர்த்தா. அதாவது சொர்க்கம் எல்லாம் கூட விரோதி தானே, அதற்கு உபாயமான யாகாதிகள்லாமும் விரோதி தானே, அதனுடைய பலன்கள்லாம் கிடைக்காதபடி பண்ணி அசேஷத்தா டோட்டலி எல்லாத்தையும் தூரம் பண்ணி சுபானி புஷ்ணாதி அசேஷத்தா. அசுபானி அசுபங்களெல்லாம் துரத்திட்டு அசுபானி அசேஷத்தா முஷ்ணா, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் அர்த்தம். அசேஷத்தா கார்ஷ்ணியேன இன் டோட்டல் அர்த்தம். ஏத்தேன கிருச்சிர சாந்திராயணாதிபத்து பிரதிநியத்த அசுப மாத்திர நிவர்த்தகத்துவம் யுதசியதே. சில சில கிருச்சிர சாந்திராயணங்கள் நாமெல்லாம் பண்ணுற பிராயசித்த கர்மாக்கள்லாம் இருக்கே, அது சில சில பாப்பங்களை தான் பரிகாரம் பண்ணும். சில சில பாப்பங்களுக்கு இன்னும் சிலதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் பரிகாரங்கள். ஆனால் இது அப்படி இல்லை, எல்லாத்தையுமே போக்கடிச்சுடுறது இந்த அஞ்சலிகி. நான் கேவலம் அனிஷ்ட நிவர்த்தகத்துவம் மாத்திரம், இது அனிஷ்டத்தை ஒண்டி போக்காது இஷ்டத்தையும் கொடுக்கும். தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்திய லப்யம் மிதி நியாயன, அவர் சந்தோஷமாயிட்டார் என்றால் எது கிடைக்காது நமக்கு என்ற நியாயத்தினால் அத்திரத்திய அனுபவ பிரபிருதி பரிபூர்ண கைங்கரி. இங்கேயும் அனுபவிக்கலாம் பெருமாளை,
நம்மள நிறைய பேருக்கு இங்க அர்ச்சையில ஈடுபாடு இல்லாம கைங்கரியம் பண்ணாம இருந்துட்டிருக்காளே அந்த மாதிரி இல்லாமல் இருந்துட்டிருக்கோமேன்னு கூட சொல்லலாம் அடியேன் சேர்த்து அந்த மாதிரி இல்லாம பரிபூர்ண கைங்கரிய பரியந்த சர்வாபேட்சித சாதகத்துவம் பரிபூர்ண கைங்கரிய பரியந்தம் பெருமாளுக்கு கைங்கரியம் மோக்ஷாந்த கைங்க மோக்ஷத்தில் கிடைக்கக்கூடிய கைங்கரிய பரியந்தமான எல்லா அபேட்சித்தையும் இந்த அஞ்சலி சாதிக்க வல்லது கிரமேண சுபானி புஷ்ணாதி இதி கர்த்தர் ஏகஸ்மின் உபகிருத்த உபகிருத்தம் அபர்யாப்தம் மன்யமானஸ்ய பகவதஹ கர்த்தரி ஏகஸ்மின் உபகிருத்தம் அபர்யாப்தம் மன்யமானஸ்ய பகவதஹ பிரசாதாத் அனுபந்தினாமபி தத்தது உபகாராய பவதி த்யபிபன் ஜாது ஹீயதே அவனுடைய வம்சத்திலேயே கூட யாருக்கும் குறைவில்லை ஒருத்தர் பண்ணா கூட கர்த்தரி ஏகஸ்மின் உபகிருத்தம் அபர்யாப்தம் மன்யமானஸ்ய பகவதஹ பிரசாதாத்து ததனுபந்தினாமப்பி அவளோட கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட தத்தது உபகாராய பவதி அவளுக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணுறதோ அதே மாதிரி மற்றவாளுக்கும் உபகாரம் பண்ணுறதுன்றத ந ஜாதுஹீயத்தேன்னு சாதிக்கிறார் யஜ்யோன்றதேன க்ஷரதி இத்தியாதிபத்து அஸ்ய நகேனாப்பி ஹானிஹி யஜ்யமானது பொய் சொல்லிட்டாக்கா போயிடும் யஜ்ய அனுஷ்டானம் பண்ணால் யஜ்யாந்தத்தில் ஒரு பொய் சொல்லிட்டான்னா அன்றத்தேன க்ஷரதி அது பா அதனுடைய பலன் போயிடும் ஆனால் அந்த மாதிரி இதுக்கு எதாலையும் க்ஷயம் கிடையாது எந்த ஒரு ரஜாதுஹியத்தைக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் ஒரு ஒரு குறவு வரதில்லை ஆனால் யஜ்ஞாதிகள் அனுஷ்டானம் பண்ணிட்டு ஒரு பொய் சொல்லிட்டான்னா நான்கு தம்பதேத்துன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதாவது சத்திய கதனத்தை அங்கமாக வச்சுக்கணும் யஜ்ஞத்துக்கு யஜ்ஞம் பண்ணியிருக்கேன்பா நான் சத்தியம்தான் சொல்லுவேன்னு சொல்லணும் ஏன்னா அசத்தியம் சொல்லிடக்கூடாது சத்தியம் சொல்கிறேன்னுட்டு அப்போல்லாம் எதையாவது சொன்னாலும் ப்ராப்ளமும் ஆகிடும் அதுக்கும் சரியாக இருக்கும் அது ரொம்ப கஷ்டமான காரியம் பட்டும் படாமலும் இருக்கும் எத்தனையோ இருக்குது அந்த டிப்ளமசி அது இதெல்லாம் அங்கெல்லாம் பலிக்காது அதனால் சத்தியம் சொல்லி தான் ஆகணும் ஆனால் அந்த மாதிரி கஷ்டமும் இந்த இடத்துல கிடையாது நகேனாப்பி ஹானிஹி எதனாலையும் இதுக்கு ஒரு ஹானி வராது அப்படிப்பட்டது இந்த அஞ்சலி என்று இதற்கு மேலே ரெண்டு கொஸ்டின் இருக்குது அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இதுவரையில் அர்த்தமானது சொல்லப்பட்டது அந்த அர்த்தானுசந்தானத்தோட ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன் துவதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததா வாபி சகத்கிருத்தோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்ய சுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே அடுத்த கிளாஸில் இதை நான் அனுவாதம் பண்ணி அதற்கு மேலே அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லி மேலே வந்த சந்தேகத்தையும் சொல்லி அதற்கான பதிலையும் பார்க்கலாம் அடியன் தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா தாசன்